எண்ட் ஆஃப் தி டே நீ என்ன வந்து 10ஓட 11ஆ தான் செலக்ட் பண்ணிருக்க. இல்ல ஆக்சுவலி விவேக் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டான். சோ இப்போ அடுத்த நாள் ஏ சைடுல இருந்து விவேக் வந்து அக்டோபர் 11th கரெக்ட்டா அந்த அன்னைக்கு நைட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அயோக்கியா போயிட்டேன் நான். ஆமா திடீர்னு விவேக் வந்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டான். என்னடா போட்டோன்னு இன்ஸ்டால ஓபன் பண்ணி பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் இருந்து ஃப்ளைட் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. என்னன்னு உத்து பார்த்தா யுகே அப்படி Hi, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். யா. சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறோம். யா. ஓ நோ. சோ, இன்னைக்கு என்ன வீடியோ? வீடியோன்னு பாத்தீங்கன்னா சொல்ல. லவ் ஸ்டோரி. எங்களோட லவ் ஸ்டோரி சொல்ல போறோம். ஓ சாரி. மேரேஜ் ஸ்டோரி சொல்ல போறோம். நம்மளுக்கு எங்கடா லவ் ஸ்டோரி நானே ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் ஸ்டோரி இல்லையா? இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மறுபடியும் சொல்லிக்கிறோம். எங்க எழுது அரேஞ்ச் மேரேஜ். அதுக்கப்புறம் பல கரெக்ட் முறை எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஆமா. சோ ஓகே. சோ சோ எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரி நீ எவ்வளவு சொல்லு. சரி ஓகே நான் என்ன சொல்லிடுறேன். எனக்கு வந்து பிஜி முடிக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே சும்மா ரஃபா ரேண்டமா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக பார்த்தாங்க. நானும் வந்து அது பிடிக்கல இது பிடிக்கல ஒன்று நிறைய வீட்லேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வீட்டை தாண்டி வந்தது வந்து மேபி எனக்கு பிடிக்கல இல்லை ஜாதகம் செட் ஆகல அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது ஒரு 1.5 வருஷம் கிட்ட. உனக்கு? எனக்கு வந்து நான் சென்னையிலே இல்லை, நான் வெளியூரில் இருந்தேன். ஒரு 7 இயர்ஸாக நான் சென்னையிலே இல்லை. 7 இயர்ஸாக நான் நார்த் இந்தியாவில் தான் இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க எனக்கு ஏதோ ஒரு வைப் செட் ஆகாத மாதிரியே இருக்கும் ஃபோட்டோஸ் பார்த்தாவே. அவங்களும் வகை வகையாக நிறைய அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. இல்லை நிறைய பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. ஸோ எனக்கும் பிடிக்கல, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சு, நான் சென்னை வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ சென்னை வந்துட்டேன் நான். ஸோ வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி ஒரு 6 மந்த்ஸ் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் சென்னைக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறேன். ஃபுல்லாக நார்த் இந்தியாலே இருந்து ஃபுல்லாக ஹிந்தி அப்படி இப்படின்னே சுற்றிட்டு இருந்தேனா. ஸோ சென்னைக்கு வந்து ஒரு 6 மாதம் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஏன் இந்த மாதிரி இழுத்தடிச்சு இழுத்தடிச்சுன்னா, எனக்கு கல்யாணம் பண்ண ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நம்ம ஜாலியாக வாழ்வோம், மொரட்டை சிங்கிலாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஓகே இவங்களாம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வீட்லேயும்,
ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற நான் முடிவு பண்ணிட்டேன். சரி ஒரு பாயிண்ட்ல நானே தோணுச்சு ஓகேடா நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, கல்யாணம் பண்ணிட்டானுங்க, ஒருத்தன் குழந்தை பெற்று அவன் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவ்வளோ வயசு கிடையாது அப்படி நினச்சிடாதீங்க, அவனுக்கு வந்து சைல்டு மேரேஜ் பண்ணாங்க. இல்ல உண்மையாவே அவன் காலேஜ் படிக்கும் போது ஏதோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நீ அவன் வந்து ஆக்சுவலி முஸ்லீம் என் ஃப்ரெண்டு, ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஓகே அப்படின்னு. ஸோ அவன் வரும்போது எங்களை மீட் பண்ண வரும்போது அவன் குழந்தைய கூட்டு வருவான், பையன் பைக்ல உட்காந்துட்டு வருவான். ஸோ அதனால சரி ஓகே முடிவு பண்ணிட்டேன் நானும் வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க காமிச்சது எல்லாமே வந்து எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு வேவ்லேருந்து எனக்கு செட் ஆகல. பார்த்தவங்க எல்லாமே சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அம்மா அப்பாவே ஒரு ஆன்லைனில் ஏதாவது பாருங்க அப்படின்னேன். சரி நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஓகேடா நம்ம வந்து வீட்டில் சொல்லிட்டு அது ஆன்லைனில் ஏதாவது பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்க்க சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு மேட்ரிமோனி கிடையாது எக்ஸாக்டாக சார் ரேண்டமான ஒரு வெப்சைட்டு, ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க, அது ஃபில்டர்லாம் போட சொல்லுவாங்க, என்னெல்லாம் நமக்கு வேணும் என்னெல்லாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்டர்லாம் போட்டாங்க. போட்டு முடிச்சா ஒரு 200 தான் இருந்தது. ஸோ ஓகேடா இன்னைக்கு முடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா அப்பா மூணு பேர் உட்காந்தோம், உட்காந்து எல்லாம் பார்த்தோம். எனக்கு எதுவுமே தெளிவாக பிடிக்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 10 செலக்ட் பண்ணிட்டேன் நான். செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் பேசினாங்க, அது ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கும் வந்து ஓகேடா நம்ம வந்து இதுக்கு மேலே இவங்களை இப்படியே விட்டனா இவங்க எதையா சாரி யாரையாவது கூப்பிட்டு வந்து நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ஸோ நம்மளே கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்ட்டு பாரத் மேட்ரிமோனி அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். நானே ரெஜிஸ்டர் பண்ணேன், அப்பா அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பாருங்க இதுதான் நிறைய பேர் லிஸ்ட் இருக்குமா அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது, இது எனக்கு லக்குப்பா எனக்கு அமைஞ்சிச்சுப்பா, உங்களுக்கு அமையுமா அமையாதான் எனக்கு தெரியாது, நீங்க ட்ரை பண்ணாதான் அமையும். ஓகே ஆக்சுவலி வந்து விவேக்கு இது பண்ண இன்ஃபர்மேஷன் மாதிரியே தான், எனக்கும் வந்து வீட்டில் எல்லாம் அங்கே இங்கே ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக பார்த்துட்டு இருந்தாங்க, வேற ஏதோ வந்து வெப்சைட் அது இதுன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நீ பாரத் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணு அங்கே நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே பண்ணி விட்டுச்சுமா வைப்போம்னு சொல்லிட்டு அண்ணாவும் நானும் சேர்ந்து தான் அதனால் ஆட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி. சீக்ரெட் இருக்கு என்னது, அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னான்னு சொன்னல்ல அவளை சொல்ல சொன்னதே நான் தான். என்னன்னு பாரு, என்னன்னு சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சமகாமெடி போடுச்சு ஐயோப்பா. ஸோ அந்த ப்ரொஃபைல் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போட்டு விட்டாச்சு. ஆக்சுவலி அதை வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போடாதனாலையா என்னன்னு தெரில, அவ்வளோ ரெக்வஸ்ட் வரும் டெய்லி, என்னால் ரெக்வஸ்ட்டே பார்க்க முடியாத அளவுக்கு ரெக்வஸ்ட் வரும். அவ்வளோ அழகான பொண்ணுக்கு அப்படிலாம் நான் பில்டப்லாம் கொடுக்கல, ஆனால் என்ன ரீசனாலுன்னு தெரில, நாங்கள் அவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் இருக்கானும் தெரில, டெய்லி கழு தூங்கி எந்திரிச்சு போனால் நைட்டோட நைட்டாக அத்தனை மெயில் வந்திருக்கோம், இந்த இவங்க ரெக்வஸ்ட் இவங்க ரெக்வஸ்ட் இவங்க ரெக்வஸ்ட்னு அவ்வளோ வந்திருக்கோம். நான் நிறைய ரெக்வஸ்ட் வந்து இப்படி 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 இப்படின்னு ஏதோ சும்மா இன்ஸ்டாவில் இது பார்க்குற மாதிரி பார்த்துட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி தான் என்னோட பாரத் மேட்ரிமோனி ப்ரொஃபைல் வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி பாரத் மேட்ரிமோனி நான் என் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணனால அந்த பர்டிகுலர் இதை வந்து நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஓகே வர மாதிரி இருந்ததுன்னா நான் வீட்டில் சொல்லுவேன், அவங்க வந்து அதுக்கு மேலே காண்டாக்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ சம்திங். And ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அன்னைக்கு உட்காந்து பார்க்கணும், ஏதோ 50,000 பீப்புள் இருந்தாங்களாம். 50,000 எப்போ என்னைக்கு நான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்டர்ஸ் அம்மா போட சொன்னாங்க அப்பாவும் போட சொன்னாங்க. ஸோ ஃபில்டர்ஸ் போட்டோம், போட்டு பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டே ஒரு 2.5 hours நினைக்கிறேன், லிட்ரலி மூணு பேரே உட்காந்துருக்கோம் லேப்டாப் முன்னாடி. ஆ ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு கேட்க நானும் தள்ளிக்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஆட போட தூங்கிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது டக்கு நம்ம வந்து ஏ இந்த பொண்ணு நல்லா இருக்கல அப்படின்னா டக்குன்னு எனக்கு பார்க்கும் ஏதோ ஸ்பார்க் மாதிரி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரியே இருந்தது எனக்கு. அதுதான் இவளோட ப்ரொஃபைல். ஸோ என்னாச்சு, ஓகேடா ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணோம். அது கூட ஒரு 10 அதுக்கு முன்னாடி பிடிக்காமையே பரவாயில்ல அப்படின்னு நிறைய ஒரு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன
எனக்கு இவ நீ வந்து ஒரு பர்பிள் கலர் சாரி போட்டிருந்தியா, பர்பிள் கலர் சாரி போட்டுட்டு லூ சாரி விட்டுட்டு போட்டோ இருந்தது. முடிஞ்ச அந்த போட்டோவை ஷேர் பண்றோம். ஸோ அதுதான் போட்டிருந்தேன். பார்த்தோன்னே ஓகேடா அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிட்டு, அப்பாவுக்கும் பிடிச்சிட்டு, தெளிவா பிடிச்சிட்டு, அவங்க வீட்டுல பேசி அது ஓகே ஆகி ஜாதகம் செட் ஆகி, ஸோ நிறைய விஷயம் இருக்கிறதுனால ஓகே நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட்ல போட்டு எடுத்துக்க வேணாம், இது பிடிச்சிருக்கு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து நான் பாக்கல. ஏன்னா ஓகே முதல்ல இவங்க இதை பேசிட்டு வரட்டும், நம்ம கொடுத்துட்டே இருந்தா அவங்க எவ்வளவு பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு நானும் விட்டோம், நான் விட்டுட்டேன் ஆக்சுவலி. ஸோ அவங்கள ஓகே நான் மத்த பத்து கிட்ட நாங்க பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருட்டியா பேசுறாங்க. பேசும்போது தான் உங்க அப்பா தான் போன் எடுத்தாரா? இல்ல 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 இல்ல, ஆக்சுவலி விவேக் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டான். சோ இப்போ அடுத்த நாள் என் சைடுல இருந்து விவேக் வந்து அக்டோபர் 11th கரெக்ட்டா அந்த அன்னைக்கு நைட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நான் தூங்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிச்சிட்டு சும்மா ஏதோ அப்படியே ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே நிறைய ப்ரொஃபைல்ஸ் பாத்துட்டே இருந்தேன். அதுல வந்து விவேக்கோட ப்ரொஃபைலும் ஒண்ணு. அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற மாதிரி வீட்டில் சொன்னேன். அதில் வந்து விவேக்கோட ப்ரொஃபைலும் ஒன்று. அந்த ரெண்டு மூணு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னு சொன்னதுலேயும் பர்சனலாக எனக்கு ஓகேடா இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றது வந்து விவேக்கோட ப்ரொஃபைல் தான். அது ஏன்னு தெரியல, விவேக் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பார்க்கா ஓகே இவன் செட் ஆகுவான் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டா என்னன்னு தெரியல. அந்த ஒரு மூணு நாலு ப்ரொஃபைல் நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து பர்சனலாக விவேக்கோட ப்ரொஃபைல் வந்து இன்னொரு பர்சன்ட் ஹையாக தான் பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் வீட்டில் சொல்லிட்டேன். வீட்டில் வந்துட்டு அப்படியா ஓகே, பட் ஆனால் சென்னையா அப்படின்னாங்க. ஏன் சென்னையா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே சென்னை கிடையாது. என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சென்னை இல்லை, எல்லாமே இன்னும் நிறவும் சேலம்குள்ளேயே தான். ஸோ சென்னைன்றவுமே வந்து அவங்களுக்கு சென்னையிலையா எப்படி விசாரிக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இங்கேயும் பட் அவ்வளோ க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் இல்லை, எப்படி விசாரிக்கிறது என்ன ஏதுன்னு அப்படியே ஒரே குழப்பத்திலே சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கை நார்த் இந்தியா போய் தான் வச்சேன் அவங்க அப்பா பேரு மணி. சோ விவேக் மணின்லாம் போட்டு எங்க தேடினாலும் வரவே இல்ல. அப்புறம் என்னடா பண்றதுன்னு வெறும் விவேக் மட்டும் போட்டு தேடும் போது பார்த்தா விவேக் ஜாது அப்படின்னு ஒரு பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்தது. மூஞ்சு வந்து இவன் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சது வந்து ஐ திங்க் அது பாரத் மேட்ரிமோனியல்ல வச்ச ஒரு போட்டோ தான். சோ அதனால எனக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு, ஓ இந்த பையன் தான். என்னடா ஏதோ ஹிந்திக்கார பேர் மட்டும் வச்சிருக்கான்
ஆனா இதுல வந்து ஹிந்துன்னு கொடுத்திருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்னு உள்ள போனா தலைவரோட ப்ரொஃபைல் வந்து ஓபன் ப்ரொஃபைல் தான். அப்ப சோ அப்படியே ஏதோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தான். ஒரு ஃபீல் அது எப்படி சொல்றது பாசிட்டிவாவும் தோணல எனக்கு நெகட்டிவாவும் தோணலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்தது. சோ ஓகே இன்ஸ்டால கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஆக்சுவலி விவேக்கோட மியூச்சுவல் போய் பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து மியூச்சுவலா இருந்தா. அப்பாடா கடைசியில விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் இல்ல என்னாச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு விவேக்கோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் இருக்கு ஓகே விவேக்கு ரிலேட் ஆன ஒருத்தவங்க எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஓகே இவங்கள வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் வயல் அவகிட்டையும் கேட்டேன் ஒரு வார்த்தை போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி எப்படி என்னன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. பையன் எங்கேயாவது ஃப்ளர்ட்டா இல்ல அந்த மாதிரி எங்கேயாவது இருந்துருவானோ இல்ல பொறுக்கி பையனா இருந்துருவானோ அப்படின்ற பயம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா சோ நம்மளும் வந்து மெசேஜ் பண்ணி பார்ப்போம் என்னதான் பையன் எப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்றான் லைக் கொஞ்சம் டீசெண்டா பேசுறானா இல்ல வந்து ஏதாவது என்ன என்னதான் பண்றான் என்னதான் பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். என்ன கண்டிப்பா என்னன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக் கிடையாது ஒரு போஸ்ட் கிடையாது ஃபாலோவர்ஸ் ஏதோ ஒரு 40 50 ஃபாலோவர்ஸ் இருந்தது ஃபாலோயிங்கும் ஒரு 20 30 இருந்தது. இது என்ன ப்ரொஃபைல்னே தெரியாது நமக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு ஆயின் வந்தது அப்படின்னு விட்டேன். விட்டுட்டு ரிப்ளையே பண்ணல நானு. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிப்ளை வந்தது அவனுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இன்ஸ்டாகிராமே டவுன்லோட் பண்ணி சும்மா பேரு வீரெல்லாம் போட்டு வச்சேன் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கூட நான் வைக்க கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் விவேக் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு அமிச்சான். நான் வந்து ஹாய்னு அமிச்சதுக்கப்புறம் இவன் ஹாய் அமிச்சான் ஹாய் ஹாய்மா அப்படியே ஏதோ சம்திங் சொன்னான். அப்புறம் வந்து நான் வந்து சொன்னது மாதிரி திஸ் இஸ் தீபிகா காட் அ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் யூ பாரத் மேட்ரிமோனியில வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்தது உங்ககிட்ட அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படி மாதிரி விவேக் வந்து செக் பண்ணான். செக் பண்ணான் ஐடி ஐடி கேட்டான் இப்போ ஐடி சொல்லுங்க ஏன்னா நான் என்னோட பிக்சரே வைக்கல இல்ல ஸோ எந்த தீபிகா என்னன்னு இவனுக்கு தெரியல எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் பேசின எனக்கு லிட்டரலி எனக்கு வந்து ஓகேடா விவேக் அதாவது அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஓகே என்ன பேசுறோம் என்ன பேசக்கூடாது எப்படினாலும் ஓவர பேச போறது கிடையாது நம்ம. பட் ஸ்டில் சொல்றேன் நானு இன்னும் நல்லா பிடிச்ச மாதிரி பேசணும். இவளே பிடிக்கலன்னு சொல்றனா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனா அது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு நானும் பேச ஆரம்பிச்சேன். ஸோ என்னன்னா நான் ஏதோ ஏதோ கேட்டேன்னு நினைக்கிறேன் போட்டோ கேட்டேன் ஆச்சு ஐடி கேட்டேன் ஐடி சொல்லிட்டேன் ஐடி கேட்டுட்டு சும்மா ஐயா நீங்க என்ன பண்றீங்க நாங்க என்ன பண்றீங்கன்னு அப்படியே அவ்வளோ ஃபார்மலான கான்வர்சேஷன் ஃபார்மலான கான்வர்சேஷன் ஆமா வாங்க போங்க இங்க இங்க வாங்க நாளா வந்து விவேக் நீங்க வாங்க நானும் அப்படிதான் கூப்பிட்டுருந்தேன். இப்போ எருமடே ஏ பண்ணி வாயா. சோ வந்து இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து வீட்டுல சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஓகே இப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்கு நான் சும்மா பேசினேன் கைண்ட் ஆஃப் டீசென்டா தான் பேசுற மாதிரி இருக்கு. பட் ஆனா நான் வந்து கமெண்ட் ஆகல விவேக்கும் மைண்ட் லெவல்ல கமெண்டே ஆகல ஏன்னா இன்னும் வீட்டுல எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு ரெண்டு ஃபேமிலிக்கு பிடிக்கணும் ஜாதகம் செட் ஆகணும் அப்புறம் என்ன சொல்றது சென்னை சேலம் இவங்களுக்கு சேலம்ல பொண்ணுன்றது ஓகேவா இருக்கணும் சோ எல்லாம் நிறைய விஷயம் இருந்தது இல்ல
நான் யோசிச்சிட்டேன், அதாவது அரேஞ்ச்ட் மேரேஜ்ல லவ் ஃபெயிலியர் ஆக கூடாதா அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சோ நான் பேசிட்டு வீட்டுல ஜாதகம் செட் ஆகலன்னு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நமக்கு. சோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். எனக்கு இவ வேணும்ன்ற மாதிரி தோணுச்சு தவிர, பட் ஓகே 100% இவதான் அப்படின்ற மாதிரி நான் நிக்கல. ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஓகே அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் முதல்ல, சோ நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, சோ அவ சேலம் அதான் சென்னை, சோ அதுவும் எனக்கும் அந்த ஃபீல் தோணிட்டு இருந்தது. ஸோ பேச ஆரம்பிச்சு ரெண்டு நாள்லன்னு நினைக்கிறேன், ரெண்டா மூணு நாள்லயும் நான் யூகே போயிட்டேன். நம்ம திடீர்னு விவேக் வந்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டான். என்னடா போட்டோன்னு இன்ஸ்டால ஓபன் பண்ணி பார்த்தா ஃபிளைட் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. என்னன்னு ஒத்து பார்த்தா யூகே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஐயோ மாப்பிள்ள யூகே போறேன், பையன் யூகே போறேன். அப்போ எங்க வீட்டுல சத்தியமா எங்க வீட்டுல ஃபாரின் மாப்பிள்ள நோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து என்ன என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அவங்களாலையும் என்ன பார்க்காம இருக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாரின் மாப்பிள்ளையே பார்க்க. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பாவும் அவங்க அப்பா எக்ஸாக்டா அவளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, என் பொண்ணு ஸ்டார் மாதிரி இருப்பா. நான் ஸ்டார் மாதிரிலாம் இந்த ஷேப்ல இருப்பாள். விவேக் வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட் காமிச்சு பார்த்த உடனேவே எனக்கு ஒரு 20% இது செட் ஆகும்னு நினைச்சது வந்து எனக்கு ஸ்வைன் 0%க்கு டிக்ளைன் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது வந்து செட்டே ஆகாது, எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பையன் வந்து யூகே, ஸோ ஃபாரின் மாப்ல நோன்றுவாங்க, சொன்ன உடனே நோன் சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ கெஸ் வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நீங்க பிரிச்சு பிரிச்சு இப்படி இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஆமா, நீங்க மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா அது கரெக்டா வந்துடும். அங்கிருந்து சைனிங் ஆஃப் பண்றோம். ஓகே பாய்.